நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாழ முடியுமா? ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னன்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறது. இப்போ தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு, நிறைய கால்குலேஷன் இருக்கு, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாவது வீடு, அந்த லக்னத்துலேருந்து நான்காம் இடம் நான்காவது வீடு, அந்த லக்னத்துலேருந்து ஏழாவது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரையாங்கிள், எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்பெல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இதில் பார்த்தீங்கன்னா கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் காமனாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ், 1வது வீடு. இதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா காரகன் எல்லா ஜாதகத்தையும் பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் தான் அவனோட ரிசீவ் பண்ண முடியும், எனர்ஜிஸை ரிசீவ் பண்ண முடியும். ஒரு யோகா இருக்குது, அந்த யோகம் இருந்தும் கூட ஒருத்தனால செயல்பட முடியலன்னா அவனுக்கு அதை ரிசீவ் பண்ணுற தகுதி வந்து அந்த லக்னத்தில் இல்லை. அந்த லக்ன பலம் வேணும், லக்ன பலம் தான் உயிர் பலம், ஆத்மா பலம், ஸ்ட்ரென்த். ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஒரு மனிதனுடைய எண்ணம், ஒரு மனிதனுடைய புரிதல் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும், பேஸ். அதுதான் அந்த மூலாதார சக்கரவர்த்தி நமக்கு வந்து சாஸ்திரார வரைக்கும் ஒரு ஒரு சக்கரமாக சக்தி அடையிறது. அப்போ இந்த 1, 4, 7, 10, 1, 5, 9 இது கன்ஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேஷ லக்னம் ஃபஸ்ட் லக்னம் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் ஒருவேளை சனியோட இணைஞ்சிட்டாருன்னா, அதாவது லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் அந்த ஜாதகத்தில் 10வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து சனியுடைய வீடான மகரம். இந்த மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சனி அவங்க இணைஞ்சார்னா அதுக்கு பேர் ராஜயோகம். லக்னாதிபதியும் 10 கதிபதியும் ஒன்றாக இணைந்தால் ராஜயோகம். இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும்? 10வது இடங்கிறது தொழில் ஸ்தானம், தொழிலில் சிறப்பு மிக்க ஒரு தொழில் அதிபராகவோ இல்லை பெரிய ப்ரொஃபஷனலிஸ்ட், நல்ல ஒரு பெரிய ப்ரொஃபஷனல், மெயினாக மேஷத்தில் பிறக்கிறவங்கலாம் ரூலர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அப்படி இல்லைனா டாக்டர்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அடிப்படையாக வருது. அப்போது மேஷ லக்னத்தில் இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றா இணைஞ்சால் ஒன்று தொழில் அதிபராக வருவாங்க, பெரிய டாக்டராக வருவார். இது வந்து ராஜயோகம் தொழில் ரீதியாக. இதே மேஷ லக்னத்துக்கு 4வது இடம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கடக வீடான சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனோட ஒரு குரு கனெக்ட் ஆகிட்டார்னு வச்சுப்போம். இப்போ 4வது அதிபரான சந்திரன் அந்த மேஷத்துக்கு 9வது அதிபரான குருவோட சேர்றார். 4உம் 9உம் இணையுது, ஒரு கேந்திரமும் ஒரு கோணமும் இணைஞ்சால் ராஜயோகம். இது என்ன மாதிரியாவது கூட அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். அதிலும் குரு வந்து உச்சப்படுறார், பொருளாதாரத்தை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். 4வது இடத்துக்கு சந்திரன் 4வது இடத்துல இருந்து குருவோட இணையறதுனால ஊர் கடந்து இப்போ ஒரு ஊரில் பிறக்கிறாங்க, வேற ஊரில் போய் சொத்துக்களாக வாங்குறது, இந்த யோகம்லாம் கொடுத்துருவோம். இதில் செவ்வாய் பலம் பெற்றாதான் விசேஷமான யோகம். இது 4 கல்வி யோகத்தையும் கொடுக்கும். இப்போ 7, இந்த 7னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு லக்னத்துக்கு போவோம், சிம்மம் எடுத்துப்போம். சிம்மம்க்கு வந்து 7வது இடத்துக்கு அதிபன் சனி. பொதுவாகவே சிம்மத்துக்கு சனி அவ்வளோ யோகம் கொடுக்கறதில்ல. இந்த ராஜயோகத்தில் வந்து இது கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னா, சனி ஒருவேளை அந்த ஜாதகத்தில் 7 கதிபனான சனி 10 கதிபனான சுக்கரனோட இணையறாருன்னு வச்சுப்போம். சிம்மத்துக்கு 7 கதிபனான சனி 10 கூடிய சுக்கரனோட இணைஞ்சிட்டாருன்னா, அதுவும் இணையிற வீடு வந்து ஒருவேளை 9வது வீடோ இல்லை 10வது வீட்டிலோ இணைஞ்சாருன்னா, டெஃபினட்டாக அவங்களுடைய கரியரில், அவங்களுடைய பிஸ்னஸில் ஒரு கூட்டாளி மூலிமா, ஒரு துணை மூலிமா, ஒரு சப்போர்ட்டர்ஸ் மூலிமா பெரிய லெவலில் வந்து லீட் எடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ராஜயோகம்ன்றது ராஜயோகம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, எப்படியாவது அது செயல்படும். ஆனால் மற்ற கோள்களுடைய இடத்தையும் நீங்கள் வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டியது. உங்கள் ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், தசாம்ச சக்கரம், தசாம்சங்கிறது பிஸ்னஸ் லைஃப், இப்படி தனித்தனியாக ரீட் பண்ணிவிட்டு அதில் இந்த ராஜயோகம்லாம் இருக்கானா, அந்த ராஜயோகத்தை ஸ்ட்ரென்த் எவ்வளோ எப்படி அதை டெவலப் ஆகுதுன்னா, ஒரு சில ஜாதகங்களுக்கு 4-5 ராஜயோகம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு லக்னம் எடுப்போம், அதில் எப்படி இந்த 4-5 ராஜயோகம்லாம் செயல்படுதுன்றது நம்ம கன்னி லக்னம் எடுத்துப்போம். இந்த கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து புதன். இந்த புதன் ஒருவேளை 5வது வீட்டில், புதன் வந்து 5வது வீட்டில், அதாவது மகர வீட்டில் குருவோட இணைச்சிட்டாருன்னு வச்சுப்போம். லக்னாதிபதி
ஏழு கதிபன் நான்கு கதிபன் ஒன்றா இணையது வந்து ராஜயோகம்னு சொல்லப்படுது. அப்போ ஐந்தாம் இடத்துல குரு நீச்சம் பெறது நல்ல பலன். ஏன்னா கேந்திராதிபதி தோஷம் பெற கிரகம் ஐந்தாம் இடத்துல இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், அதுவும் நீச்சம் பெற்றதுன்னா. இது வந்து ஒரு வகையில் ஒரு ராஜயோகம்னு சொல்லப்படுது. இதே நீங்கள் புதன் அந்த ஜாதகத்தில் வேறு அமைப்பு, புதன் சுக்கரனோட இணைஞ்சு, இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் வந்து ஒன்பது கதிபன், புதன் பத்து கதிபன், புதனே லக்னாதிபதி, இந்த புதனும் சுக்கரனும் பத்தாவது வீட்லேயோ இல்லை ஏழாவது வீட்லேயோ ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அது ஒரு ராஜயோகம். இந்த ராஜயோகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது பலவிதமான பொருளாதார முன்னேற்றம், கலைத்துறையில் வந்து ஒரு செழிப்பு, அதாவது இந்த புதன் சுக்கரனை சேர்ந்தவங்களே சினிமா துறை, கலைத்துறை, நடனம், நாட்டியம், இசைத்துறை இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நினைச்சிருவாங்க. பெரிய நாவலிஸ்ட் எழுத்தாளர்களாக வர்றது, ட்ராமா, ஒரு நல்ல டிரெக்டர், இதெல்லாம் வந்து இந்த கலைத்துறைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு பெறும். அந்த வகையில் இந்த புதன் சுக்கரன் இணையது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ ராஜயோகங்களில் நிறைய வகைப்படும், அதாவது ஒன்றாம் இடத்துக்கு அதிபன் ஐந்தாம் இடத்தோட சேரலாம், நாலாம் இடத்துக்கு அதிபன் பத்தோட சேரலாம், ஏழு கதிபன் நாலோட சேரலாம், இப்படி வெவ்வேறு கனெக்ஷனில் வந்துகிட்டே இருக்கும். கேந்திரம் கோணம் இணைஞ்சால் ஒரு ராஜயோகம் சொல்லப்படுது. அடுத்த வகையாக என்ன சொல்லப்படுதுன்னா, கேந்திரம் இப்போ 1 4 7 10 இந்த கிரகங்கள் எந்த கிரகத்துடையும் சேராமல் வெறும் கோணத்தில் போயிருந்தா, இப்போ இப்போ நான்காம் இடத்துக்கு அதிபன் ஐந்தாம் இடத்துல, ஏழாம் இடத்துக்கு அதிபன் வந்து ஒன்பதாம் இடத்துல, அதே மாதிரி வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபன் வந்து லக்னத்தில், இப்படி அமைஞ்சால் இதுவும் ராஜயோகம் தான். இது அடுத்த லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கன்ஜெக்ஷன், அடுத்தது வந்து இடம் பெயர்ச்சி. அதே மாதிரி கோண விடியல் 159, இந்த ஒன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதிகள் கிரகங்கள் 1 4 7 10 தான், அதுவும் ராஜயோகம். இந்த திசையில் நடக்கும்போது அந்த ராஜயோகம் செயல்படும். இதில் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், ராஜயோகம்ன்றது இந்த கேந்திரம் கோணம் சேர்ந்தது மூணாவது ஒரு கோல், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12ஆம் இடத்துக்கு அதிபனோ இல்லை வந்து 8ஆம் இடத்துக்கு அதிபனோ சேர்ந்துட்டா அது ராஜயோகத்தை கொடுக்குமா? அங்கே தான் நீங்கள் சூட்சமத்தை கவனிக்கணும். இரட்டைப்படை வீடுகளுக்கு அதிபர்களாக இந்த ராஜயோகத்தில் ஒரு கிரகமாக வந்து அதுவே இன்னொரு கிரகமாக இருந்தால் பெரிய நெகட்டிவ் கிடையாது, ராஜயோகத்தை கொடுக்கும், கொஞ்சம் இழுபறியாக இருந்து கொடுக்கலாம். ஆனால் ஒரு உதாரண ஜாதகம் நம்ம எடுப்போம், துலாம் லக்னம் எடுத்துப்போம். துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன், ஒன்பதுக்கு அதிபன் யார் தான், புதன். இந்த புதனும் சுக்கரனும் ஒருவேளை இணையிறாங்கன்னு நம்ம வச்சுப்போம். இந்த புதனும் சுக்கரனும் எங்கே இணையிறாங்கன்னா, நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் 9th ஹவுஸ் மிதுனத்தில் இணையிறாங்க. மிதுனத்தில் புதனும் சுக்கரனும் இணையும் போது ராஜயோகமாக செயல்படுது. ஏன்னா லக்னாதிபதி 9 கதிபன் ஒன்றா சேர்றாங்க. இந்த ராஜயோகம் செயல்படும் பொழுது கூடவே ஒருவேளை சூரியன் போயிருக்கார், இந்த சூரியன் சேர்ந்தாங்கன்னா அந்த ராஜயோகத்தை செயல்படுத்த விடுவாருன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புதனும் சுக்கரனும் சேர்றது ராஜயோகம். அதே சுக்கரன் அங்கே 8 கதிபனாக வராரு, புதன் இங்கே 12ஆம் இடத்துக்கு அதிபனாக வராரு. இந்த 8 12 சேர்ந்து அங்கே சேரக்கூடிய அமைப்பு ஏற்படுது. இது ராஜயோகத்தை கெடுக்குமா கொடுக்குமானா, கொடுக்கும். சில கஷ்டங்களும் சில காலதாமத்தை படுத்தி கொடுக்கும். ஒருவேளை அந்த சூரியன் இணையிறாருன்னு சொன்னால் அவர் அந்த இடத்த கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி சொல்கிறோன்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போமே. நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கார். இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்பவுமே உங்களுக்கு நன்மையே செய்ய போகிறாரு. இல்லை ஒரு விமன், அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க எப்பவுமே உங்களுக்கு வந்து நல்லதே செய்கிறாங்க, நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, மணி சப்போர்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் சப்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்க. மூணாவதாக ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க. இந்த மூணாவதாக ஒரு கேரக்டர் உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு பேருக்குள்ள உள்ள க்ளோஸ்னஸை வந்து மூணாவதாக வந்து இன்பிட்வீன் வந்து பிரேக் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு குழப்பம் உண்டு பண்ணுறாங்க. அதுதான் வந்து ராஜயோகத்தை கெடுக்கிற மூணாவது கோல் சொல்கிறது. இப்போ புதன் சுக்கரன் மட்டும் தனியாக இருந்தால் அந்த ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மூணாவது சூரியன் வரும்பொழுது சூரியன் அது தேவையில்லாமல் இடுவரிசி உள்ளே நுழையும், இந்த கிரகத்தையும் அந்த கிரகத்தையும் இன்பிட்வீனில் உள்ளே போயிட்டு கிளாஷ் உண்டு பண்ணும். அப்போ அந்த ராஜயோகத்தை கெடுக்கிற வேலையை மூணாவது கோல் நாலாவது கோல் அஞ்சாவது கோல் சேர்ந்தால் செய்யும். இது வந்து ராஜயோகத்துக்கு ஒரு மைனஸ் தான். அப்போது இந்த இப்போ ராஜயோகன்றதே என்னென்னு சொல்லப்படுதுன்னா, மொத்தமே 12 வீடுகளில் 6 வீடு தான் ராஜயோகங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி பிளானட்ஸ். இந்த யோகங்களுடைய கிரகங்கள் தசை நடத்தும் போது தான் ஒரு மனிதன் வந்து மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியுது. மித்த கிரகங்கள் என்ன தான் பார்த்தாலும் அது அவர் வலுப்பெறது கிடையாது. ஆனால் சில கேஸில் என்ன இருக்குதுன்னா, இந்த ராஜயோக கிரகங்கள் கூட வலுவெழுந்து போயிடுது. எப்படின்னா அதோட ஸ்டார் பிளேஸ்மெண்ட் இருக்கும், அண்ட் அந்த ஸ்டார் பிளேஸ்மெண்ட்டுடைய கிரகம் அதாவது என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் வீக்காக போகும், மறைஞ்சு போகும், தோஷம் அடையும். அப்படி அடையும் போதும் அது இந்த பலனை கொடுக்கறது இல்லை. இப்படி நிறைய கேஸ் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வித்தியாசப்படும். ஸோ உங்கள் ஜாதகத்தை முதல் ராஜயோகம் இருக்கான்றதை கண்டுபிடிங்க. அப்படி இருந்து அவயோக பலன் இல்லாமல் இருக்கா, மறைவான ஸ்தானங்களை போகிறதுலாம் இல்லாமல் இருக்கா, நல்ல யோக தசைகள் நடக்குதுன்னா நிச்சயமாக அந்த ராஜயோக தசைகள் உங்களை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். இதுதான் ராஜ யோகம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்லைன் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். 16 முக ருத்ராட்சம். ஒரு மனிதனுக்கு வந்து நோய்கள், பிரச்சனைகள், எதிர்ப்பு, ஒரு சாபம், இல்லைன்னா தீய அதிர்வுகளால் கஷ்டப்படுறது, பயம், முழுக்க முழுக்க மனசில் வந்து பயம், தூக்கம் இல்லாத தன்மை, இந்த மாதிரி பலவிதமான நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து உங்களை தாக்கிக்கிட்டே இருக்குன்னா, நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ருத்ராட்சம் 16 முகங்கள் கொண்ட ருத்ராட்சம். இந்த 16 முகம் வந்து ஏன் அவ்வளோ விசேஷமானதுன்னா, இந்த ருத்ராட்சத்தை ஆளுமை செய்யக்கூடிய தெய்வம் மகாமிருத்யுஞ்சயன்.
இந்த மகா மிருத்யுஞ்சயன் சிவனுடைய நாமத்தை ஜபம் பண்ணி அந்த மிருத்யுஞ்சய மந்திரம், இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை தினமும் ஜபம் பண்ணால் அதோடைய வைப்ரேஷன்ஸ் அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் வேர் பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜி முதல்ல தீய அதிர்வுகள் உங்களுக்குள்ளே இருந்த ஆள் மனசில், வெளி மனசில், உங்களுடைய உடலில் அல்லது உங்களை சுற்றி ஏதாவது ஒரு தீய அதிர்வுகள் இருந்தால் அதை வந்து உங்களிடத்துலேருந்து வெளியே நகற்றும். இது முதல்ல செய்யக்கூடிய பலன். அடுத்தது இந்த கெட்ட சகுனங்கள் சொல்லுவாங்க, கெட்ட சகுனங்கள்லாம் ஒரு அபசகுனமாகவே நடந்துகிட்ருக்கு, ஒரு நல்ல சகுனங்களே இல்லை அப்படின்னு நினச்சினாலும் இந்த மகா மிருத்யுஞ்சய ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும். விபத்து, நோய், அடிக்கடிக்கு விபத்து நடக்குது, ஒரு பாதுகாப்பே இல்லை, ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, யாராவது என்னை தாக்குவாங்களா இல்லை யாராவது என்னை கெடுதல் செய்வாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த மகா மிருத்யுஞ்சய ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு பாதுகாப்பையும் ஒரு சக்தியும் உருவாக்கும். அதுக்கு பிறகு ஜாதகத்திலேயே வந்து சில தோஷங்கள் இருக்குது, இந்த தோஷங்களில் வந்து பலவிதமான கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு அக்ஞானமாக இருக்குது, ஒரு இக்னோரன்ஸ், ஒரு புரிதலே இல்லை வாழ்க்கையில் என்னால் இந்த கஷ்டம் நடக்குதுனே ஒரு புரிதல் இல்லை, அதுலேருந்து நம்ம தாண்டி வரணும், அதுலேருந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், தேர்வு செய்யலாம். இதுக்கு பிறகு வேறு என்னத்துக்கெலாம் இது பயன்படுதுனா, மெயினாக இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்ன்னு நான் சொன்னேன், ஈவில் ஃபோர்ஸஸ், ஏதாவது வந்து ஏதாவது நமக்கு கெடுதலை செஞ்சுருப்பாங்களா இல்லை வெளியிலேருந்து யாராவது நம்மளை வந்து தாக்குதல் பண்ணுவாங்களா, ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நம்மளை இப்போ ஒருத்தர் வந்து நம்ம தொடர்ந்து திட்டிகிட்டே இருந்தால் கூட அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வரும், தொடர்ந்து நம்மளை யாராவது நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருந்தால் கூட அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வரும், இதெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அட்டாக் பண்ணிட்டு, கண் திருஷ்டி மெயினாக ஒருத்தர் பார்த்து பார்த்து உங்களை பார்த்து முகத்துக்கு நேராகவே சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்களே, எப்படி இருக்கீங்களே, முன்னேறிட்டீங்களே, இவ்வளோ நிறைய பணம் வச்சுருக்கீங்களே, இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லி இந்த மாதிரி பலவிதமான ஃபோர்ஸ் கொடுக்கும் போதும் அது உங்களை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும், மென்டலி ஒரு பீஸ்லெஸ் லைஃபை கொடுக்கும். இதுக்கும் நீங்கள் எதாவது 16 முகர் ருத்ராட்சத்தை தேர்வு செஞ்சு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி நீங்கள் பயன்படுத்தும் போது முழுமையான ஒரு பலனை கொடுக்கும். அந்த மந்திரமும் இப்போ டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்கலாம் அந்த முழு மந்திரத்தை, ஏன்னா அது வந்து நம்ம உச்சரிக்கும் போது முறை இருக்குது, இந்த முழு மந்திராவை பாருங்கள், தேர்வு செஞ்சு நீங்கள் இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணியலாம். இது அணியும் போது சில பேருக்கு கேட்குறாங்க கண்டிஷன்ஸ் இருக்கா, இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு. ருத்ராட்சம் பெரும்பாலும் பகல் நேரத்தில் அணியிறது நல்லது. சூரிய காலம், காலையில் எழுந்து நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ருத்ராட்சத்தை பூஜை அறையிலேருந்து எடுத்து நீரால் நீங்கள் வேணால் சுத்தப்படுத்தலாம், இல்லை வேறு ஏதாவது இது எனர்ஜி ஆட் பண்ணணும், மந்திரம் ஜபம் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது பாலால் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீரால் அபிஷேகம் பண்ண நினைக்கிறான் பண்ணலாம், அதுக்கு பிறகு இதை அணியலாம். அணிஞ்ச பிறகு இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் ஜபிக்கலாம், ஜபித்து நீங்கள் அந்த நாள் முழுது அதை பயன்படுத்தலாம். இரவு நேரத்தில் தூங்க போகும்பொழுது இதை கலட்டி வைக்கிறது நல்லது. ஒருவேளை அன்னைக்கு இரவு வந்து உங்களுக்கு ஒரு பயம் கூடுதலாக இருக்குது, தனியாக எங்கேயோ நீங்கள் பிரயாணம் பண்ண போகிறீங்க, ஒரு இரவு நேரத்தில் வாகன பிரயாணம் இருக்குது, ஒரு அச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். உணவு கட்டுப்பாடு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உணவு உங்களுடைய விருப்பம். இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் தீய அதிர்வுகளோ தீய எண்ணங்களோ அதிகமாக மனசுக்குள்ளே நினைக்காமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களை மீறி ஏதாவது ஒரு ஃபோர்ஸான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் டெவலப் ஆச்சுன்னா இமிடியேட்டாக அந்த மந்திரத்தை ஜஸ்ட் ஒரு 16 டைம்ஸ் நீங்கள் சாண்ட் பண்ணுங்கள். சாண்ட் பண்ணும்போது அது ஒரு 10 நிமிஷம் தான் டைம் பிடிக்கும், உடனே உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். இது இந்த மகா மிருத்யுஞ்சயம் ருத்ராட்சம் 16 முகங்கள் கொண்டது. இந்த 16 முகங்களுக்கும் பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. அந்த ருத்ராட்சம் உங்களுக்கு கை கொடுக்கும். ருத்ராட்சம் நம்பிக்கை உடையவங்க, சிவ பக்தர்கள், சிவன் மீது நம்பிக்கை உடையவர்கள், அவருடைய வரங்களும் தவ நிலையில் உள்ள முயற்சிகளையும் வெற்றி நினைக்கக்கூடியவர்கள் இதை அணியும் போது முழுமையான ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த 16 முக ருத்ராட்சம் வேறு என்ன விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய இழப்பு நடந்தது வாழ்க்கையில், ஒரு பெரிய சறுக்கல் இருந்தது, ஒரு பெரிய இழப்பு நடந்தது, இதுலேருந்து மீண்டு வரணும், மீண்டும் எழுந்து வரணும், மீண்டும் நல்ல நிலைமையை நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ருத்ராட்சம் அட்வைஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் விலை உயர்ந்தது, நேபாளில் தான் இது அதிகமாக விளையுது. நேபாளில் வரக்கூடிய இந்த 16 முக ருத்ராட்சம் தான் முகம் தெளிவாகவும் நல்ல ஒரு சக்தி உள்ளதாகவும் தெரியுது. அதை தேர்வு செஞ்சு அணியிறது மிக மிக அவசியம். இது நிறைய பேர் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி, அந்த ருத்ராட்சத்தை பற்றி எங்கே கிடைக்கும் அப்படின்னு அவைலபிள் இருந்தாலும் இந்த நேபாளில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் அங்கேருந்து வாங்குங்க. ஒருவேளை உங்களுக்கு அது வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும், உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தையும் கொடுத்து அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுமா இல்லை வேறு ஏதாவது முகங்கள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ருத்ராட்சா வேணாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்யூ.